திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பிள்ளைங்க, அவர் ரொம்ப சாட்சி உள்ள ஒரு மனிதன், ரொம்ப மனிதனுக்கு முன்பாக தேவர்களுக்கு தேவனுக்கு முன்பாக ரொம்ப உண்மையா வாழ்ந்துகிட்டு இருந்தார். ஒரு நாள் வந்துச்சு, ரெண்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டார், கொஞ்ச காலம் நான் வெளியூர் போயிட்டு வரேன், நீங்க என் பேரை காப்பாத்துங்க, என்ன மாதிரி இருந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த ரெண்டு பேரும் யோசிச்சாங்க, அப்பா மாதிரியே நம்ம இருக்கணும். மூத்தவன் நினைச்சான், எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணா, அவங்க அப்பாவை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் பேசிக்கிட்டே இருந்தான், அவங்க அப்பாவை உயர்த்தி 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 பேசிக்கிட்டு இருந்தான். ஆனா செயல்ல அப்பா மாதிரி இல்லை, பேச்சில அப்பா மாதிரி. இந்த சின்னவன் அப்படிலாம் ரொம்ப ஒண்ணு உயர்த்திலாம் அப்பாவை பேசுறது இல்லை, ஆனா அந்த அப்பா மாதிரியே வாழ்ந்து காட்டினான். ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நாள் அந்த தகப்பனார் வந்து ரெண்டு பேத்தையும் பார்த்தாரு. இவர் கண்ணு யார் பக்கம் தெரியுமா போச்சு, அந்த சின்ன பையன். அவனை போய் அப்படியே கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்தார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இந்த பெரியவன் அங்க நின்னுகிட்டு இருக்கிறான், பார்த்தான், அப்பாவா இவரை பத்தி இத்தனை நாளா பேசிக்கிட்டே இருக்கிறோம், இவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறோம், எப்ப பார்த்தாலும் இவர் பேச்சுதான், இவர் யாரை கட்டி பிடிக்கிறாரு, இவனை கட்டி பிடிக்கிறாரு. கேட்டான், என்னப்பா எந்த நேரம் பார்த்தாலும் உங்களே தான் பேசிக்கிட்டு இருந்தேன், உங்களை பத்தியே தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ராத்திரி படுக்கிறப்ப, காலைல ஏந்திருக்கிறப்ப, சர்ச்சுக்கு போறப்ப, தெருவில் நிக்கிறப்ப, எல்லாம் எப்ப பார்த்தாலும் உங்க பேச்சுதான். அப்பா சொன்னாரு, அவனை பார்த்து, அக்கிரமக்காரன் என்னை விட்டு. இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு, நாடாது. அப்பா சொன்னாரு, நீ என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருந்த, ஆனா என்ன மாதிரி நான் சொன்ன மாதிரி நீ என்ன பண்ணல, வாழல. இவன் என்ன மாதிரி வாழ்ந்து காட்டனா, ஆமேன் சொல்லுங்க. எந்த நேரமும் இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு உயர்த்திக்கிட்டு இருக்கிறதுனால, அவரை புகழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால இல்ல, எந்த நேரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அதெல்லாம் இல்லை,